ஹலோ கேமர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பம்பிங் சிமுலேட்டரோட எபிசோட் 6 தாங்க பார்க்க போறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்கும். ஓகேங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டோம் நம்ம ஆஃபீஸை தவிர. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு வேலையை அப்கிரேட் பண்ணிடுவோங்க. ஏன்னா இடம் பார்த்த மாட்டேங்குது. ஸோ அதனால கக்குஸ்லாம் பண்ணிட்டோம், ஆஃபீஸே பண்ணலாம் எப்படி. ஓ சூப்பருங்க, நைஸு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷன்ஷேட் மாதிரி போட்டு அந்த டைப்பில் கொடுத்துருக்குறானுங்க. ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த பெயிண்ட் கலர்லாம் கன்றாவியாக இருக்குது. பார்ப்போம் இதை சேஞ்ச் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டை விட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே கிடச்சிருக்குங்க. நைஸ் நைஸ். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கி உள்ளே வைக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விடுங்க மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ அட்லீஸ்ட்டு ஒரு லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோ சில பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால தான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து சிமுலேட்டர் கேம்ஸ் பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி மக்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புது புது சிமுலேட்டர் கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு பார்ப்போம். ஸோ 1 or 2 days பார்த்தீங்கன்னா நியூ கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காரையும் நம்ம தாங்க க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயி, அப்புறம் அந்த மெக்கானிக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மேலே டயர் இது பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கு ஒரு எம்ப்ளாயி. இது ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது போட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகுங்க. ஏன்னா இருக்கிறதுலே டைம் கன்சியூம் ஆகுறதுனா எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு ஒர்க்கு தான். ஸோ அநியாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்சியூம் ஆகுது. அதுவும் உடனேலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயி கிடைக்காதுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் லெவல் ஸ்டாரில் தான் இருக்கோம். அதனால் மேக்ஸிமம் எம்ப்ளாயோட லிமிட்டே 2 தான். ஸோ இன்னும் ஒரு ஸ்டார் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் 2 எம்ப்ளாயி கிடைப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். பார்ப்போம் கைஸ். ஸோ ஓகே, இப்போ ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொக்கோ கோலா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கூலிங்காகவே கிடைக்க மாட்டேங்குது, அதாவது காஃபி கோல்டு காஃபிலாம் கூலிங்காக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்மளோட பம்ப் ஸ்டேஷனுக்கு கூலர், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பெப்சி மிரண்டாலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ நம்ம மளிகை கடையெல்லாம் அந்த மாதிரி ஒரு கூலர் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ இட்ஸ் 1 kind ஆஃப் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம் கைஸ். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா சில பல ஐட்டங்களையும் சேர்த்து ஆர்டர் போட்டுருவோம். ஏன்னா இதோட ஆர்டர் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் $50. ஸோ அதனால் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்துருவோம். என்னடா எது தேடினாலும் அதே தான் வருது. சரி ஓகே, கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டத்தையும் போடுவோம். ஏன்னா ஐட்டமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நம்மகிட்ட கூலர் இருக்கிறதுனால இனிமேல் வந்து இந்த கோகோ கோலா அப்புறம் இந்த கோல்டு காஃபி இது எல்லாமே வந்து கூலிங்காகவே கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளோட ரேட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. என்னடா கண்ணை மூட்டதுக்குள்ளே. ஓகேங்க, எப்படியும் ஆர்டர் போட்டது இப்போ வராது, மார்னிங் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் வெளியில் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கே ப்ரோ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டேன். இந்த நைட் கிளப்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் தான் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை சுற்றி காட்டல. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாட் டாக் விற்கிற வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குமே விற்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம் கைஸ். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னடா இவனுங்க ராத்திரியானாலும் என்னங்க இவனுங்க வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. சரி, பெட்ரோல் பம்ப் போட்டாலும் பரவாயில்ல, வா கார் கழுவுறதுக்குலாம் வரானுங்க. ராத்திரியில் கண்ணே தெரிய மாட்டேது ப்ரோ, எங்கே அழுக்கு இருக்குது என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேது. சரி, குட்டாம் போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுடு சுடு சுட்டு தள்ளுவோம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குமே லிமிட் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா டாப் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா கன்று ப்ரோக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் இந்த மாதிரி வாட்டர் கன் வச்சு யூஸ் பண்ண முடியாது. வெண்ணெய் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சொமசான் இருக்கு இல்லையா, சொமசானில் போட்டு வாங்கிக்கலாம் வேணும்னா. ஓகே, டேய் சீக்கிரம் போங்கடா, மக்கள் வேறு நைட்டில் அப்போ பார்க்கணும்னு ஆவலாக காத்துட்ருப்பாங்க. நானே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன், இவனுங்க வேறு வந்துட்டுருக்கானுங்க. சரி, இருந்தாலும் காசை வேஸ்ட் பண்ண மனசு வர மாட்டேங்குதுங்க. அதனால தான் எம்ப்ளாயி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ அவனுங்க எல்லாத்தையுமே டீல் பண்ணிவிடுவானுங்க. இல்லாதனால நம்மளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஷேய், என்ன பண்ணுறது. ஓகே பாய்ஸ், ஓரளவுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். டே, எவனும் வராதீங்க இதுக்கு மேலே, அண்ணன் போய் சுற்றி பார்க்க போகிறேன்டா. ஓகே பாய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நைட் கிளப்புக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பஜாருக்கு போவோம். எதுக்காக பஜாருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இவன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா $50 கொடுத்தோம்னா அந்த ட்ரக் பார்சல் கொடுத்துருவான். இதை வந்து உஷாராக தான் நம்ம சேல் பண்ணுங்க. ஏன்னா மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வருவார் இல்லையா. ஸோ அவர் வந்து இதை நோட் பண்ணார்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவார். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால வாங்கி ஆகணுமேன்றதுக்காக வாங்குகிறேன். ஒன்று மார்னிங் மட்டும்தான் புக்கே இருக்குமா, ஏ மெடிசன் கூட மார்னிங் தான் இருக்கும் போலங்க, நைட்டில் இருக்காது. அடாடாடாடா ஒஸ்ட்ரா இலை. சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபுக்கும் நம்ம அம்மாவுக்கும் டேப்லெட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன்.
மிஸ் ஆயிட்டு கைஸ். சரி வாங்க, எல்லாரும் அவருடன் காத்து கொண்டிருந்த நைட் கிளப்புக்குள்ளே நுழைய போகிறோம். $25 ஆகும் இதுக்கு, உள்ளே என்ட்ரிக்கு மட்டுமே $25 போல். சரி, $25 தானே, அசால்ட்டு பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத காட்டக்கூடாது, சுற்றி சுற்றி காட்டணும். ஓ, பிஸ்னஸ்மேன் மீட்டிங்கு, எல்லாம் கோட் சூட்டு போட்டிருக்கானுங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். ஓ, இதுதானா, பரவாயில்லைங்க, ரொம்பலாம் மோசம் கிடையாது. ஓகே, அதை பாருங்கள், நம்மளால் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இந்த பொண்ணுக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிடிஎஃப் ஃபைவ்ல இருக்கிற அளவுக்குலாம் இல்லை, பட்டு கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வர ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பம்பிங் ஸ்டேஷனுக்கு வருவாங்கள கஸ்டமர், அவங்க தாங்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கள்லாம் கொடுக்கல, ரொம்பவும் பார்த்தீங்கன்னா வல்கரெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல. இவன் என்னங்க, எப்போ பாரு காற்றுலேயே பீரை போட்டு கொடுக்குறான். ஓகே, ஸ்டேஜில் ஏறி ஒரு குத்தாட்டத்தை போட வேண்டிதான், போடு கும்த்தல கடி கும்த்தல கடி. ஓகே, ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து டான்ஸ் ஆடுவாங்களாம். அதை வந்து நான் வந்து தனியாகவே பார்த்துக்கிட்டேன், அது வீடியோவில் காட்டினதான் நிவாஸ் ப்ரோ, நீமா ப்ரோன்னுவீங்க, அதனால் நான் தனியாக ஃபுல் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோவில் கட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஓகே, வேலை போதுமா அண்ணா, நான் மட்டும் சாப்பிட்றேன் என்னம்மா, நான் மட்டும் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு வரலங்க இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து நிறைய வாங்கி வாங்கி கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து ஹாப்பியாகவே வச்சுக்கணும். ஸோ மதரையுமே சரி ஒய்ஃபையுமே சரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் டைம்னால நம்மளால் வாங்க முடியல. பேய், என்னடா இது, $728 ஆங்க, அடப்பாவீங்களா, அநியாயங்க, வாட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பில்லு கனெக்ட் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ அநியாயம் ஃபஸ்ட்டு ப்ரோ, $728 ஒரு $200 $300ன்றது ஓகேவாக இருக்குது. வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கே $700 நான் எடுத்து வைக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்களேன், என்கிட்ட வெறும் $131 தாங்க இருக்குது. என்னால் பார்த்தீங்கன்னா சடனாகவும் பே பண்ணாமலும் இருக்க முடியாது, ஏன்னா கார் வாஷ்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ இது மார்னிங் டைம்னா வணக்கம் 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 பாடா, மறுவாத தெரிஞ்ச பிள்ளையா இருக்குப்பா, அந்த உடனே வணக்கம் வாங்கிது பாரு, சூப்பர் ப்ரோ. ஸோ நம்ம அலெக்ஸ் பாண்டியர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்டுருப்பார் போர்ட்டல்லேருந்து, அதனால் அந்த கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பம்பையும் போட்டு வச்சிடலாம். ஓகே, அதோ அலெக்ஸ் பாண்டியர் அந்த ஓடிக்கிட்டு இருக்கார், மேடமும் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம நைட்டு நேற்று டெலிவரி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதனோட இது ட்ரக்கு வேறு போட்டிருந்தோமா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த கூலர் எடுத்துக்குவான், இதுதான் கூலர் கைஸ், அதாவது ஃப்ரிட்ஜு. உள்ளே வைக்க முடியாதா, உள்ளே வெளியில் தாங்க காட்டுது, உள்ளே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கூலர்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சா எப்பட்றா, சரி ஓகே, அது காட்டுற காரணத்தால் வெளியிலேயே பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். ஓகே நைஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்லேயும் ஃபில் பண்ணிவிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இதையும் கொஞ்சம் அப்க்ரேட் பண்ணணுங்க, இந்த பெட்ரோல் வருது இல்லையா. ஸோ இந்த ஃபியூல் டேங்க்கையுமே நம்ம வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் கைஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏய், ரேக்கில் ஒன்றுமே இல்லையா, அடா போவீங்களா, ஓனோ. ஸோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கணுங்க, பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸு பிரிங்கிள்ஸ்னு இருக்குல்ல, அந்த அடியில் சாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபரும் போட்டு தொலை தொலை தொலைவாங்கல, அதுதான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, இது இங்கேயே வச்சுருவோம். அதாவது என்னென்ன வைக்கலாம்னா வாட்ரு, பியரு, கோல்டு காஃபி, கொக்கோ கோலா, சோடா, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த செலக்டிவான ஐட்டம்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வைக்க முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட கோலா இருக்குது. ஓ பரவாயில்லையே, பொருள் வச்சோடனே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நைஸ் நைஸுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதை பாருங்கள், சொல்லிக்கிட்டு இருக்க திருட்டு பய உள்ள இவ்வளோ பொருளுக்கு டெய்லி வந்துடா, போடு முகரையிலேயே ஒரு ஷாட்டுங்க. கம்பேரிங் டு முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், $131 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோ முடிக்கும்போது எவ்வளோ டாலர் நம்மக்கிட்ட இருக்கும், என்னென்ன அப்டேட்லாம் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும். ஸோ அதுதான் நான் சொன்னது, இந்த கேமில் பிடிச்ச விஷயமே அதுதான். ஏன்னா இந்த கார் ஃபார் சேல் சிமுலேட்டர்லாம் அப்படி இல்லை, ஏன்னா நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் விளாடணும், கார்லாம் வெயிட்டாக எடுக்கணும், அந்த மாதிரி இருந்தது. அதாவது அங்கே அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்கும் கையில், நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 500 1000 தான். ஸோ அது சில்லற ஐட்டத்தை தான் டீல் பண்ணுறோம், பட் அதுக்கே நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ உண்மையிலேயே அது வேறு லெவலில். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க லைக்கப் போலனா மறக்காமல் லைக்கப் போட்டிருக்க மக்களே. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கேம்ஸ் நிறைய பார்ப்பாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சொல்லி விடுங்க, சொல்லி விட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரக்கு பார்சலு, நேற்று நைட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க, போலீஸ்கார் யாரும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஐயோ வந்துட்டாரா, பார்த்தாடி இருங்க, இதுலேருந்து எடுக்கணுங்க, போலீஸ் வேறு வந்துட்டுருக்காப்புல. ஓகே, மைனஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கடா அது கீழே இருக்குது, அந்த ஆள் வந்து இங்கே தான் நோட்டம் விடுவான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைனை போட்டுருவாங்க. ஸோ அதனால் தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி அடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே ரைட், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு மாட்ட மாட்டோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். கடை உள்ளே இருந்தால் தான், அதை பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க போலீஸ்கார் வராது பாருங்கள். நம்ம தெரியாத முறையே பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை கொடுப்போம். வாங்க மேடம், வணக்கம் மேடம், பில்லு போட்டாச்சு போயிட்டு வாங்க.
ஓகே, அடுத்த ஆள் யார் இருக்கிறீங்களா? ஓகே, $95 போடு, சூப்பர், $108. ஓகேங்க, போலீஸ் போயிட்டாரா இல்லையா, இருக்காரான்னு தெரியலையா. ஓகே, நத்திங் டு இல்லீகலா. ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்க, அழகாக தூக்கி வந்து கேஸை போட்டிருப்பாப்புல நம்மளே. ஓகே, இப்போ அதை அகெயின் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் எங்கே வித்துடலாம். ஸோ யாராவது சம் கஸ்டமர் வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மெயினாக இதை நம்ம $50 கொடுத்து வாங்கணும். ஸோ எவ்வளோக்கு சேல் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி ரெகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து விற்க போகிறது இல்லைங்க. ஸோ இது வேஸ்ட் ஆஃப், இதுதான் நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபைன் போட்டால் எங்கே போடுறா அடப்பாவி, நைஸாக வந்து பாக்ஸ் தூக்கின்னு போகிறேன், ஏய் இன்னும் அடிக்க மாட்டேங்குது, அச்சோ என்ன கிளிச் ஆகிட்டு இருக்கு, ஏய் இந்த நில்லுடி, என்னங்க படவே மாட்டேங்குது, அவ்வளோதான்டா போடு, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுறதா போட்டலில் தூக்கின்னு ஓடி இருப்பான், சத்தமே இல்லாமல் தூக்கிட்டு போகிறாள். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, இதுக்கு ஒரு எம்ப்ளாயை போட்டு உட்கார வைக்கணும் போல. இதுக்கு நான் நேரமும் ஆளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமாங்க, திக்கு திக்குன்னு இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை ஃபுல் பண்ணிட்டு, ஸோ இதை அப்கிரேட் பண்ணிவிடுவோங்க. 120 லிட்டர் தான் கெப்பாசிட்டியாக, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா $350 தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட $2000 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணிட்டேன். இன்னொரு ஒரு டேங்க் வந்துருச்சுங்க. ஓ, அதுலேயே அப்கிரேட் ஆகலை, இன்னொரு ஒரு டேங்க் வந்துருச்சு, எல்லோ கலர் டேங்க் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டேங்க் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் கைஸ். ஓகேங்க, இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதுக்கப்புறமா தண்ணி வசதி இல்லை, சிங்க் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். இது எதுக்காக மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஒன்று ஒன்று பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டார் இருக்குது இல்லையா, ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்க கொடுக்குற ரேட்டிங்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகிறது. நம்ம எவ்வளோதான் ஃபியூல் போட்டாலுமே சரி, மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே நம்ம வந்து இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டார் இங்கே இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் பல நன்மைகள் வந்து நம்மளுக்கு சேரும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக போயிட்டு, ஸோ அந்த பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு சிங்க் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கை போட்டாச்சு. அடுத்து வந்து டாய்லெட் பேப்பர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் போட்டாச்சு. அதாவது டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் போடணும். அதை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டையும் நம்ம போடணும். ஓகே, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டாப்புல, என்னது இது சிங்க்கு? ஆ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதுவே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தான் காட்டுது. ஸோ அதனால் அந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, என்னடா ஐயோ சாரிங்க, கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக வைக்கணும் அந்த க்ரீன் கலர்லாம், நைஸுங்க. ஸோ வச்சுட்டேன். இனிமேல் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் கை கழுவுவாங்க, ஓ என்னடா இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்துருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இது எந்த இடத்துல வைக்கணும்னு தெரில. ஓ ஓகே, உள்ளே இருக்குல்ல பாத்ரூமு, ஸோ அது உள்ளே போயிட்டு வைக்கணும் போல. உள்ளே அவனு இல்லை இல்லைடா, அப்புறம் கோவப்பட்டுறாதீங்களா. ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை மாட்டியாச்சு. இப்போ டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம மாட்டிடலாம். இந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து நான் மாட்டினோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தி இருக்கா இல்லையா, ஸோ அவளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூலாம் ஸ்டாக்கு காலியாக காலியாக பார்த்தீங்கன்னா அவளே எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸை கொண்டு போய் அவளே ரீஃபில் பண்ணிப்பாள். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விளாட விளாட தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நானே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவளே நம்ம வந்து பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவளே ரீஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த க்ளீனிங் பண்ணுற வேலை, அப்புறம் இந்த பாத்ரூம் ரிலேட்டட் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெட்லின் அவளே பண்ணிவிடுவா. அடுத்ததாக டெக்கரேஷன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கி மாட்டியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 கொடுத்துருக்கேன் ஆர்டரு, பாக்ஸ் வந்துருச்சான்னு தெரியல, வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். தம்பி ஆ போட்டாப்பில் தம்பி பார்த்திங்கன்னா, ஓ இது என்னடா இது டாய்லெட் பேப்பரா, சரி சரி ஓகே. ஓ வெறும் ஸ்டாண்டு மட்டும் தான் வச்சுருந்தோமோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மாட்டிடுவோம். 5 இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மாட்டிட்டேன். ஸோ இன்னும் 4 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு இங்கேயே வச்சிடலாம். அதை பாருங்கள், அவளே வந்து எடுக்கிறா பார்த்தீங்களா. ஸோ இதை தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பாக்ஸை காணும், எங்கே ப்ரோ பாக்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கையில் தூக்கிட்டு வரா பாருங்கள் அவள் தான். ஸோ அவளே எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிட் பண்ணிப்பா தேவைனா. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேமை வந்து மாட்டிட்டேன். ஸோ இன்றைக்கான கேம் பிளே வந்து இதோட முடிச்சுக்குவோம். இன்றைக்கி வீடியோவில் ஆஃபீஸ் அப்கிரேடு, அதுக்கப்புறமா ஃபியூல் டேங்க் அப்கிரேடு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வீடியோவில் பண்ணியிருந்தோம். அடுத்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில அப்கிரேட்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் யாரும் ஓடிடாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருங்க மக்களே, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை காய்ஸ்.